சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தினமணி பேப்பரில் முக்கியமான நியூஸஸ் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மே 18, இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு டேஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே. இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2021 தீம் என்னென்னா த ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் ரெக்கவர் அண்டு ரீஇமேஜின் அப்படிங்கிற தீமோட இந்த டே வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு டே வந்து என்னென்னா மே 18 வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே, அதுவும் வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எய்ட்ஸு மருந்து கண்டுபிடிக்கிற அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸு அந்த சயின்டிஸ்ட் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த டே வந்து கொண்டாடுறாங்க. இல்லை எனக்கு ஹெட்லைன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்தது 2TG கரோனா மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொரோனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா DRDO வந்து ஒரு மருந்து வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து 2DG அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னா டிங்கிறதுக்கு வந்து டியோக்ஸி, டிஆக்சி டி குளுக்கோஸ், ஜிக்கிறது வந்து குளுக்கோஸ், அதுதான் அந்த அதுக்கான பேருக்கான காரணம். இந்த இதை வச்சு ஒரு கொரோனாவுக்கு வந்து ஒரு மருந்து பவுடர் ஃபார்மில் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம தண்ணியிலே சாதாரணமாக கலக்கி குடிக்கிற மருந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து டிஆர்டிஓ உருவாக்கிய இந்த கொரோனா சிகிச்சை மருந்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தனும் அப்புறம் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மருந்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த மருந்தை வந்து நோயாளிகளுக்கு வழக்கமாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நாட்களை காட்டிலும் 2 நாட்களுக்கு முன்கூட்டியே பாதிக்கப்பட்டவர்கள் நன்கு குணமடைந்து விடுவதாக, ஆக்சிஜன் உதவியுடன் இருக்க வேண்டிய நிலையை 40% குறைப்பதாகவும் வந்து மருத்துவ நிபுணர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மருந்து வந்து இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்காங்க. பார்ப்போம் இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டிஆர்டிஓன்னு பார்க்குறப்ப இது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 1958 வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இதனுடைய சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ரெட்டி வந்து இதனுடைய சேர்மனாக இருக்கிறாங்க. இவங்க வந்து மிலிட்டரிக்கு தேவையான எல்லா ஆயுத சப்ளை ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது மேக் பண்ணுற எல்லா வேலைகளையும் இவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து குஜராத்தில் கரையை கடந்தது டவுதே புயல். கடந்த ஒரு 4 நாளாக இந்த நியூஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த புயல் வந்து டவுதே அப்படிங்கிறது வந்து மியான்மர் பரிந்துரைத்த பெயர். இதுக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு பள்ளியினத்தோட பேர் தான் டவுதே அப்படிங்கிறது வந்து. இதனால் குஜராத், மும்பை, கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் பயங்கர மழைப்பொழிவுகளாக ஏற்பட்டிருக்கு. குஜராத்தில் பயங்கரமான சேதங்கள் அது வந்து விளைவிச்சிருக்கு. நாரதா வழக்கு, மேற்குவங்க அமைச்சர்கள் உட்பட 4 பேர் கைது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேற்கு வந்த வங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வந்து உதவி செய்ததற்காக 2014 வந்து லஞ்சம் வாங்கியதாக அப்போதைய மாநில அமைச்சர்களும் திருமணால் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பிரகத் ஹக்கீம், அடுத்து சுப்ரதா முகர்ஜி, மதன் மித்ரா, சேவன் சட்டர்ஜி இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்பட்டுச்சு. இந்த நாரதாங்கிறது என்னென்னா அங்கே இருக்கிற ஒரு டிவி சேனல். இவங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போலியான ஒரு நிறுவனம் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அந்த நாரதா டிவி ஊழியர்கள் இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏ போய் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு அதுக்கான ஒரு பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எங்கள் நிறுவனத்துக்கு வந்து எங்களை சாதகமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமைச்சர்கள் வந்து அந்த பணத்தை வாங்கின அந்த வீடியோவை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு போலியாக வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கி நாங்கள் பணம் கொடுத்து அதை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி அப்போ பெரிய இஷ்யூவாச்சு. இந்த இஷ்யூ அந்த வழக்கு வந்து அப்போ 2017 வந்து அங்கே இருக்கிற கல்கத்தா உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவிடுது. அதன்படி இப்போ அந்த பிரகாத் ஹக்கீம், சுப்ரதா முகர்ஜி இவங்க ரெண்டு பேரும் இப்போயே இவங்க அமைச்சராக இருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த சோவான் சாட்டர்ஜி வந்து திருமலை காங்கிரஸ் இந்த வேலைக்கு பாஜகவில் இணைஞ்சாரு. இப்போ பாஜகவும் இல்லை. மதன் மித்ரா வந்து இப்போ கரண்டாக எம்எல்ஏவாக இருக்காங்க. இந்த 3 பேரையும் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறனால 3 பேர் ப்ளஸ் ஒருத்தர் 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி கடுமை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அந்த சிபிஐ அலுவலகத்துக்கு போய் அவங்க உடனே விடுவிக்கணும் இல்லைன்னா என்னையும் கைது பண்ணுங்க அப்படின்னு பயங்கர ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் வந்து என்ன இல்லை நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சராக இருந்தாலோ அல்லது எம்எல்ஏவாக இருந்தாங்களோ அவங்க மேலே கிரிமினல் ஆக்டிவிஸ்ட் அல்லது ஏதாவது ஒரு வழக்கு தொடக்கிறதுக்கு அந்த சட்டப்பேரவை தலைவர்கிட்ட முன் அனுமதி பெற்றுட்டு தான் என்ன பண்ணணும்னா கைது நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுடைய முன் அனுமதி இல்லாமல் கைது பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் இல்லை அப்படிங்கிறத அந்த சட்டப்பேரவை தலைவர் பீமன் பானர்ஜி வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு. ஆனால் இவங்க கைது பண்ணவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஆளுநர்கிட்ட முன் அனுமதி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆளுநர்கிட்ட பெறுவது வந்து வழக்கம் கிடையாது. கான்ஸ்டியூஷன் படி அந்த சட்டப்பேரவை தலைவர்கிட்ட தான் முன் அனுமதி பெறணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இதனால் வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து சட்ட விரோதமானது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஒரு கிராமத்தில் வந்து கிராமப்புறங்களிலும் மருத்துவ வசதியை பெருக்கணும், வீட்டு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து பிரதமர் மோடி அவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன்படி வந்து வீடு வீடாக சென்று இவங்க கணக்கெடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஊசி போடுறாங்களாம், கோவாக்சினா கோவிஷீல்டா அப்படின்னு கேட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோவாக்சின் கோவிஷீல்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது ரெண்டுமே நம்ம இந்தியாவில் வந்து இப்போ புழக்கத்தில் இருக்குது. கோவிஷீல்டுங்கிறது இங்கிலாந்தில் இருக்க ஆக்ஸ்போர்டு அண்ட் ஆக்ஸ்ட்ராஜெனிக்கா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்தது. கோவாக்சின் இந்தியாவுடைய மேடு. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில் பல இந்த ஊசி போட்டால் நல்லதா, இந்த ஊசி போட்டால் நல்லதா என பல சிக்கல்கள் வந்து போயிட்டுருக்குது. நிறையா விமர்சனங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஊசி போட்டால் இந்த சைடு எஃபெக்ட் வருது, இந்த ஊசி போட்டால் என்ன இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கீழே கூட ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோவிஷீல்டு செலுத்தி கொண்டவர்களுக்கு ரத்த கசிவு, ரத்த கட்டுப்பாட்டு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் சிலருக்கு ரத்த கசிவு, ரத்த கட்டுப்பாட்டு கட்டுப்பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதை ஆய்வுக்குழு கண்டறிந்ததாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. எனினும் கோவாக்சின் செலுத்தப்பட்டவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இந்த இது வழியாக சொல்கிறாங்க. அதில் வந்து தடுப்பூசியோடைய பாதிப்பை அறியும் தேசிய குழு வந்து நடத்திய ஆய்வின்படி ஏப்ரல் 3 நிலவரப்படி கிட்டத்தட்ட 7,54,00,000 தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளனா. அதில் கோவிஷீல்டு வந்து கிட்டத்தட்ட 6,86,00,000 பேருக்கு போட்டிருக்காங்க. ஆனால் கோவாக்சின் வந்து 67,00,000 டோஸ்கள் தான் செலுத்தப்பட்டிருக்கு. இந்த மொத்த டோஸ்களில் முதல் தவணையாக 6,59,00,000 டோஸ்கள், இரண்டாவது தவணையாக 94,00,000 டோஸ்களும் செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்திய பிறகு பாதிப்பு ஏற்பட்டதாக 23,000 பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டதான சம்பவங்கள் வந்து பதிவாயிருக்கு. இல்லை வந்து அந்த கோவின்கிற வெப்சைட்டில், கோவின்கிற வெப்சைட் என்னென்னா இந்த கோவா தடுப்பூசி செலுத்துறதுக்கு பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டு, அதில் பதிவாயிருக்கு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் பதிவானதில் 700 சம்பவங்கள் மட்டுமே தீவிர பாதிப்புடையது. 23,000 கேஸ் பதிவாச்சு, அதில் 700 சம்பவங்கள் தீவிர பாதிப்புடையதாக அடையாளம் காணப்பட்டது. அதில் 498 சம்பவங்களில் தடுப்பூசி பாதிப்பை அறியும் தேசிய குழு தனது ஆய்வை நிறைவு செய்துள்ளது. அதன்படி கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட 26 சம்பவங்களில் தொடர்ந்து தொடர்புடையவருக்கு ரத்த கசிவு, ரத்த கட்டுப்பாட்டு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக வந்து இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் இது குறைவே. 1,00,000 டோஸ்கள் செலுத்தப்பட்டால் அதில் 0.61 சம்பவங்கள் மட்டுமே வந்து பதிவாகுது. அதாவது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு சொல்லி இது வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ நம்மளுடைய நாட்டில் வந்து பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதே ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நமக்கு 1,00,000 டோஸ்க்கு 0.61, அதாவது 1,00,000 பேர் போட்டால் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு தான் பாதிப்பு வருது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாதிப்பு வர்றதாகவும், ஜெர்மனியில் 10 பாதிப்பு வர்றதாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் நாட்டின் கோவாக்சின் செலுத்தப்பட்டோருக்கிடையான பாதிப்பு ஏற்படவில்லை, எனினும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு 20 பிறகுதான் இரத்த கசிவு, இரத்த கட்டு போன்ற பாதிப்புகள் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட இடத்தில் அதை தெரிவிக்குமாறு பயனாளர்களுக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அது என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா தொற்றை தடுப்பதிலும் அந்த தொற்று பாதிப்பிலிருந்து ஏற்படும் உயிரிழப்பை குறைப்பதிலும் தகுந்த ஆற்றல் கொண்ட தடுப்பூசியாக கோவிஷீல்டு தொடரும். கடந்த மாதம் 27 நிலவரப்படி இந்தியாவின் அந்த தடுப்பூசி 13.4 அதிகமான டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிற ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, 21 அமைச்சர்களுடன் பினராயி விஜயன் அரசு வந்து 20 வந்து பதவியேற்கிறதா ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க பதவியேற்கல வந்து டேட் முடிவு பண்ணுறதுல பல கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. கூட்டணி கட்சிகளோட அந்த தொகுதி இது நம்ம துறை பங்கீடு போல நிறையா வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. அதன்படி வர 20 பினராயி விஜயன் வந்து முதல்வராகவும் அவருடைய தலைமையில் 21 அமைச்சர்கள் வந்து பதவியேற்க இருக்கிறாங்க. அடுத்து கோவின் வலைதளம் அடுத்த வாரம் முதல் 14 மாநில மொழிகளில் செயல்படும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கோவின் அப்படிங்கிற இணையதளம் எதுக்குன்னா, நம்ம வந்து கொரோனா தடுப்பூசி செலுத்திக்கொள்ள பதிவு செய்வதற்கான ஒரு இணையதளம் தான் அந்த கோவின் இணையதளம். இது அடுத்த வாரத்திலிருந்து ஹிந்தி உட்பட 14 மாநில மொழிகளில் செயல்படும். இதன் மூலயமா அந்த ரீஜியனல் லாங்குவேஜ் இருக்கிறனால அந்த பதிவு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும், அவங்க வந்து அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற தடுப்பூசி வந்து ரஷ்யா நாட்டுடைய தடுப்பூசி. அந்த நாட்டுடைய தடுப்பூசி இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துடன் ஷில்பா மெடிக்கர் வந்து ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் வந்து ஹைதராபாத்தில் இருக்க ஒரு நிறுவனம். இந்த ஷில்பா மெடிக்கர் அப்படிங்கிறது வந்து கர்நாடக மாநிலம் தார்வாட் பகுதியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையம். இவங்க வந்து இந்த இதுக்கான ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க.
அடுத்து May 23 நெஃப்ட் பண பரிமாற்ற சேவை கிடையாது, ஆர்பிஐ வந்து தகவல் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த சேவை வழங்கும் வசதியை வந்து தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதாக பணி நடைபெறுவதால் அந்த சேவை வந்து அந்த 23 நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சனிக்கிழமை 12 முதல் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 வரை 14 வந்து நெஃப்ட் உடைய டிரான்சாக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெஃப்ட்னா என்னென்ன அர்த்தம்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டு டிரான்ஸ்ஃபர்னு சொல்லி அர்த்தம். இன்னொன்று வந்து ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் வந்து இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம 12th ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ஒரு டேபிள் காட்டுறேன். இது நம்ம 12th புக்கில் கொடுத்துருக்குது நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ். நெஃப்ட்டுங்கிறது தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை, அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இதனோட பேர். ஆர்டிஜிஎஸ்ங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நிகழ்நேர பெருந்திரல் தீர்வுகள் அப்படின்னு சொல்லி பேர். இது வந்து தொகுப்பாக தான் பரிமாற்றம் செய்யப்படுகிறது, எனவே தாமதமாகும். இப்போ நெஃப்ட் போட்டிங்கன்னா ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தில் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு செட்டு செட்டாக தான் போட்டு விடுவாங்க. இப்போ ஒரு 10 டிரான்ஸ்ஃபர் மொத்தமாக போட்டு விடுவாங்க இது நெஃப்ட்டு. இது நிகழ்நேரத்துலேயே நம்ம போட்டு அந்த ரியல் டைம்லேயே பணம் பரிமாற்றம் சீக்கிரம் வந்து நடந்துடும். இதுக்கான டைம் நெஃப்ட் பண்ணுறதுக்கான டைம் காலை 8 முதல் மாலை 6:30 வரை. இதே சனிக்கிழமையில் வந்து மாலை 12:30 வரைக்கும் தான் இருக்கும். இங்கே வந்து காலை 9 மாலை 4:30 வரைக்கும் இருக்கும். சனிக்கிழமையில் மாலை 1:30 வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கான குறைஞ்சபட்ச அளவு எதுவுமே கிடையாது நெஃப்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஆர்டிஜிஎஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்ச அனுப்பு தொகை வந்து 200,000 வந்து இருக்கணும். அடுத்து ஜல் ஜீவன் திட்டம், 15 மாநிலங்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் 5,968 கோடி விடுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக இந்த ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜல்சக்தி அமைச்சகம் வந்து வெளியிட்ட இந்த திட்டத்தின்படி ஊரக பகுதிகளில் வந்து குடிநீர் வந்து வழங்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் அந்த திட்டம். அதாவது குழாய் இணைப்பை உறுதி செய்து அவங்களுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யறக்காண்டி கொண்டு வந்தது. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்படும் நிதி 93% குடிநீர் விநியோகத்துக்கு அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதாகவும், 5% வந்து அதை சார்ந்த இணை நடவடிக்கைகளுக்காகவும், 2% நீரின் தரத்தை உறுதி செய்வதற்காகவும், கண்காணித்தல் போன்ற நடவடிக்கைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்திய சட்டங்களை மீறும் வகையில் வாட்ஸ்அப் தனி உரிமை கொள்கை இருப்பதாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ப்ரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லி அவங்க சில இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இயற்றப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சட்டங்களுக்கு உட்பட்டதாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை எங்களுடைய இது வந்து நாங்கள் அந்த ப்ரைவசி பாலிசிக்கு எந்த டைமும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலை, அதை நாங்கள் எடுத்துட்டோம், அவங்களா விருப்பப்பட்டால் அந்த இதுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாட்ஸ்அப் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இக்கடையில் ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு சொந்தமான வாட்ஸ்அப் தனது தனியுரிமை கொள்கையை அண்மையில் மாற்றங்களை புகுத்தியது. அந்த செயலியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர் தனியுரிமை தொடர்பான தகவலை ஃபேஸ்புக் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு வணிக நோக்கில் விற்பனை செய்யப்படுவதாக புதிய கொள்கையில் இடம்பெற்றுள்ளதாக முக்கிய அம்சம் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் நிறையா பேர்கிட்ட இருந்து இதனால் ஒரு கண்டன குரல் வந்து எழுப்புனாங்க எல்லோரும். அதனால் இதன் மீதான விசாரணை வந்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா, வாட்ஸ்அப் செயலின் மிகப்பெரும் சந்தேகம் இந்தியாவில் விளங்குகிறது. அதை கருத்தில் கொண்டு புதிய தனியுரிமை கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு கால அவகாசத்தை அந்த நிறுவனம் நீக்கியது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் கணக்குகள் நீக்கப்படாது என்றும், அவர்களுக்கு படிப்படியான சேவை குறைக்கப்படும் என்றும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் தரப்பில். இருதரப்பு வாரங்களை ஆராய்ந்த நீதிபதி வந்து வழக்கு தொடர்பான விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வந்து அனுப்புறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து இஸ்ரேல் தாக்குதலில் ஊர்க்குலையும் காசா. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த நியூஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குது. இது இஸ்ரேல், இந்த ஆரஞ்சு கலையில் இருக்கிறது வந்து பாலஸ்தீனில் ஒரு பகுதி தான் இந்த காசா. இவங்களுக்கு இடையில வந்து இந்த ரம்ஜான் மாதம் ஆரம்பிச்சிலேருந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இந்த காசா பகுதி தான் இப்போ பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காசா பகுதியில் வந்து ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. இந்த இயக்கம் வந்து என்னென்னா, நம்ம பாலஸ்தீனத்துக்கு நாங்கள் விடுதலை பெற்று தரோம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத தன்மை கொண்ட இயக்கம். இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலில் வந்து தாக்குறாங்க. இப்போ இஸ்ரேலோடைய தாக்கம் ஃபுல்லாகவே இந்த காசா பகுதியில் தான் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹமாஸ் இயக்கத்தினருடைய அதிகாரிகளோட வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்கள தாக்குறப்ப அதனால் அங்கே இருக்கிற அப்பாவி மக்களும் பேர இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ பயங்கரமாக போயிட்டுருக்குது. இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அதில் வந்து சீனா வந்து இதுக்கான முதல் வலியுறுத்தலை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய
ஐநாவுடைய பொதுச் செயலர் ஆண்டானியோ குட்ரோஸ் வந்து இந்த உடனே இந்த சண்டையை நிறுத்தணும், இதனால் பொதுமக்கள் பலர் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மெக்சிகோவை சேர்ந்த ஆண்ட்ரியா மெசோ அப்படிங்கிறவங்க வந்து இந்த 2020 ஆண்டுக்கான பிரபஞ்ச அழகியாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் நான்காம் இடம் பெற்ற அட்லின் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. சரி ஓகே, இன்னைக்கு இதை இவ்வளோ தான் இம்பார்ட்டண்டான நியூஸு. நீங்களும் ஒரு டைம் தினமணி பேப்பர் வாங்கி ரீட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.